ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏலாம் சுவை. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனடாவில் எப்படி மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கணேச துர்கா கோயிலுக்கு வந்து போயிருக்கோம். இதுதான் வந்து நாங்கள் கனடாவில் வந்து ஃபஸ்ட்டு போன கோயில். இது வந்து பிரதானமாக வந்து துர்கா தேவியை கும்பிடுவாங்க. இது சாதாரண நாட்கள் அலங்காரம், இது மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆன அலங்காரம். இது கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரே இடத்துல சின்ன சின்னதாக அதுக்கான பிரகாரங்கள்லாம் அமைச்சு, ஸோ வந்து துர்கா தேவி வந்து நடுவில் இருக்கிறாங்க. இந்த சைடும் அந்த சைடும் பார்த்திங்கன்னா முருகனும் விநாயகரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து சிவன் லிங்கம், சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நந்தி பகவான் இருக்காங்க, அது கூட பார்வதி இருக்காங்க. இது வந்து விசேஷ மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தைப்பூசம் அன்னைக்கு, ஸோ அதனால் வந்து முருகனை வந்து அழகாக வந்து அலங்கரித்து இங்கே வந்து வச்சு வள்ளி தெய்வானையோடு இங்கே வந்து பூஜைகள் செய்வாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் அங்கே இருப்பார். அதே மாதிரி நவராத்திரின்னா அம்மன் அங்கே இருப்பாங்க, அது வந்து நவகிரகங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து சனி பகவானும் அதுக்கப்புறம் வந்து கால பைரவரும் இங்கே இருக்காங்க. ஸோ தனித்தனி குட்டி குட்டி பிரகாரங்களாக வந்து அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து சப்பரம், விசேஷ நாட்களில் சாமியை வச்சு அங்கே வந்து உலா வருவாங்க. இந்த சைடு எல்லாம் அந்த உற்சவர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பிரகாரம் மாதிரி வச்சு கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பாருங்க, இதெல்லாம் பூஜைக்கு முன்னாடி. ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக வந்து எல்லாத்தையும் அலங்கரித்து வச்சுருக்காங்க. ஸோ இனிமே தான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால தான் இங்கெல்லாம் கோயில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு குடவுன் மாதிரி இருக்கும் பெருசாக, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கோயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் தனியாக இடம் வாங்கி கோபுரமெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி கோயில்கள் தான் நிறைய இருக்கும் கனடாவில் பார்த்திங்கன்னா. இந்த கோயில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு இடத்துல இருந்தது, அங்கே லீஸ் முடிஞ்சிட்டதுனால இங்கே வந்து புதுசாக ஒரு இடத்த வாங்கி அதுக்கப்புறம் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. அதனால் இது வந்து புது கோயில் இப்போ பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே வந்து அந்த இருக்கிற இடத்துல அழகாக வந்து எல்லா சாமியும் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி குரு பகவான். பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்துட்ருப்பீங்க, இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கார். பிரசாதமெல்லாம் செய்கிறதுக்கு வந்து தனியாக வந்து கிச்சன் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ இங்கே ஐயர் குருக்கள் அவங்கெல்லாம் தங்குறதுக்கும் மேலெலாம் ரூம் வசதிகளும் இருக்கும் இந்த இடத்துலையும் வந்து. இது வந்து இலங்கையை சேர்ந்த குருக்களால் நடத்தப்படுற ஒரு கோயில் இது வந்து. பட் இது ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ போனாலும் வந்து நல்லா கவனித்து உங்களை வந்து சாமியை நல்லா கும்பிட்டு திருப்தியாக அவங்கள அனுப்புவாங்க. அதனால தான் என்னமோ தெரில, மொதல் வந்ததுலேருந்து எங்களுக்கு இது எங்கள் கோயில் அப்படின்ற மாதிரியே ஒரு மனசு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நினச்சி தான் இங்கே வருவோம். என் பொண்ணுக்கு 2 வயசில் இருக்கும்போதுலேருந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்ருக்கோம். அதனால் அங்கே இருக்கிற குருக்கள், ராஜன் குருக்கள் அவரை வந்து தாத்தான்னு தான் சொல்லுவாள். இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி நல்லா திருப்தியாக வந்து அர்ச்சனை பண்ணாலும் சரி, எதுவும் செஞ்சாலும் நல்லா பொறுமையாக செஞ்சு மனசார வந்து வாழ்த்தி அனுப்புவாங்க. இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து ஹவுஸ் வார்மிங், கல்யாணம் கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக கார் வாங்குறீங்கன்னா அதுக்கான பூஜை. ஸோ வந்து கனடாவில் இது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குற எல்லாமே வந்து இங்கே பண்ணுவாங்க கோயில் விசேஷங்களில். அதுக்கப்புறம் வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு பெரிய திருவிழாலாம் நடத்துவாங்க. பெரிய தேரில் வந்து சாமி வந்து கோயிலை சுற்றி உலா வருவாங்க. இது வந்து அங்கே ஒரு பலகை இருந்தது, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால காமிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி, அதுக்கப்புறம் பிரதோஷம், இப்போது அஷ்டமி, இதில் எல்லாத்துக்கும் வந்து அங்கே வந்து விசேஷ பூஜைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் தான் வந்து ராஜன் குருக்கள். இங்கே வந்து கேலண்டரும் தமிழ் கேலண்டர் இருக்கும். ஸோ நல்ல நாள் அப்புறம் வந்து நல்ல நேரம் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். விசேஷ நாட்கள் எல்லாமே வந்து இங்கே கெனடியன் இதுபடி கணிச்சு இருக்கிற ஒரு கேலண்டர் இது வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் பூ அலங்காரத்தோடு இருப்பாங்க. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை, சரியான குளிர் அன்னைக்கு. ஸோ அதனால தான் வந்து யூஸ்வலாக வந்து வெள்ளி செவ்வாய் வெள்ளி வந்து நல்லா விசேஷமாக இருக்கும். அப்போ நிறைய பேரை நீங்கள் பார்த்தவங்களாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு பக்தியாக வந்து கும்பிடுவாங்க. ஸோ நாங்கள் எங்களோட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளில போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்னோ அவ்வளோ இருந்தது சுற்றி. ஸோ இங்கே அது ஒன்று தான் வந்து பிரச்சனையாக இருக்கும், கோயிலுக்கெல்லாம் வரணுன்னா ஜாக்கெட் எல்லாத்தையும் மாட்டிட்டு தான் நீங்கள் வருவீங்க. ஸோ இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு. அன்றைக்கி உள்ளே போனோம் பாருங்கள், எம்டியாக பார்த்தீங்க, இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு, டான்ஸு, பரதநாட்டியம் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடக்கும். சிவராத்திரி உங்களுக்கு தெரியும் வந்து நைட்டு 12 மணிக்கெல்லாம் வந்து பூஜை நடக்கும்.
ஸோ அப்போல்லாம் அது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ முக்கால்வாசி வந்து பரதநாட்டியமும் நல்ல வந்து கர்நாடக சங்கீதமும் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ குழந்தைங்கள்லாம் நல்ல கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக இந்த மாதிரி டான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு சிவன் லிங்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வில்வ இலை பாலாபிஷேகம். நீங்கள் வர்றவங்க எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே பண்ணலாம். வில்வ இலை எங்கேருந்து வாங்கன்னு தெரியல, இந்தியாவோ இல்லைன்னா ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே ஒரு சைடில் வந்து பூஜைகள் போயிட்டுருந்தது, ஒரு பக்கம் வந்து டான்ஸு பாட்டு எல்லாம் போயிட்டுருந்தது. நிறைய டீச்சர்ஸ் வந்து அவங்கவுங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து அந்த பொழுதை வந்து கழிக்கிறதுக்காக சிவன் பாட்டு, முருகன் பாட்டு, விநாயகர் பாட்டு அந்த மாதிரி பாட்டுகளுக்கெல்லாம் வந்து ஆடிட்டு அந்த மக்கள் வந்து கூட்டம் வந்து வந்து போயிட்டுருந்தாங்க சாமி கும்பிட. அப்புறம் வந்து இதெல்லாம் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து நின்று பார்க்கணுன்னு தோன்ற அளவுக்கு நல்லா பசங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறமே இந்த பசங்களுக்கு வந்து பாட்டும் டான்ஸும் சொல்லித்தர டீச்சர் அவங்கள வந்து கௌரவப்படுத்துவாங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் கூப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் வருவாங்க, ஒருத்தர் மட்டும் வரமாட்டாங்க, அவங்கவுங்க ஒரு செட்டு மாதிரி வருவாங்க. ஸோ வந்து அவங்கவுங்க ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்க சில பேர் இருந்து பார்ப்பாங்க, சில பேர் கிளம்பிடுவாங்க. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் லேட்டு, ஏன்னா அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ அப்போ வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு தான் பசங்க வந்து ரெடி ஆகி இங்கே வந்திருப்பாங்க. எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க, 9-10 மணி ஆயிடுச்சு இந்த பசங்க ஆடும்போதும் பாடும்போதும். இனியும் நிறைய ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ அதனால் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் இடம் இருந்தது. சிவனுக்கான அபிஷேகம் நடந்தது, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பூஜையும் அர்ச்சனையும் நடந்துச்சு. மகா சிவராத்திரி அன்னைக்கு துர்கா தேவியோட அலங்காரத்தை பாருங்கள், அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே தட்டு பழம் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. பொதுவாக அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு தட்டை கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே போனீங்கன்னா நல்லா திருப்தியாக வந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுத்து தான் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து வெறும் வயிற்றோடு போகவே முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் www.alamsway.com விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.